இடம்பொருள் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இந்திய மருத்துவ சங்கம் நீட் பிஜி தேர்வை வந்து ஒத்திவைக்க சொல்லி சுகாதார அமைச்சர் மன்சூக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த கடிதத்தை வந்து அவர் வந்து அவ்வளோக்கா கண்டுக்கலை. அதை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போகும்போது அவங்களும் வந்து மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வந்து நீட் தேர்வு வந்து நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுதான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து காலேஜ் கோர்ஸும் வந்து தள்ளி தள்ளி போய் அந்த படிப்பு காலம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால வந்து அடுத்து வர பசங்களும் வந்து லேட்டில் தான் வந்து சேர்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அதனால வந்து அந்த படிப்புக்கான தகுதி, அந்த படிப்பு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நீட் தேர்வை வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கும்போது கொரோனா காலகட்டத்தில் வந்து லேட்டாக தான் வந்து பசங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து நீட் பிஜிக்கு வந்து வச்சா ரொம்ப கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னுமே அவங்க வந்து அந்த பயிற்சி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணாமே வந்து இப்போ நீட்டுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். எங்கனாலேயும் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண முடியாது டக்கு டக்குன்னு. அதனால நீங்கள் நீட் தேர்வை வந்து கொஞ்சம் ஒத்தி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்குது, இவங்க சைடும் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து கண்டிப்பாக நீட் தேர்வு வச்சே ஆகணும். அடுத்து வர பசங்களுக்கு வந்து காலதாமதமாகக்கூடாது, கரெக்டான ஒரு ஷெட்யூலில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீட் தேர்வை கண்டிப்பாக வந்து மே 21 வைக்கணும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நீட் தேர்வு வந்து போஸ்ட்போன் ஆகலை, எல்லா பசங்களும் வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான நியூஸை தெரிஞ்சுக்க நம்ம இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.